பாப்பா நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். எங்க படிக்கிறீங்க? திண்டுக்கல்ல இருக்கா? ஸோ இப்போ இந்த ஃபார்முக்கு வந்திருக்கீங்களே, உங்கள் அப்பாவோட ஃபார்முக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு நீங்கள் அங்கே இருந்தால் எப்படி, அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க? காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அங்கே? ஓ, ஸ்கூலுக்கு 8:00 எழுந்திருப்பீங்க? ஆ ஓகே. கொஞ்ச நேரம் விளையாடுவேன். சரி, அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறது, இதான் ரொட்டீனாக, யார்ட்டையும் பேசுகிறதில்ல, இதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே தோட்டத்தில் வந்து ஒரு வாரம் ட்ரைனிங் பண்ணீங்களே, விவசாயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்களா, நீங்களும் தம்பியும். தம்பி என்ன பண்ணுறான்? தம்பி வந்து படிக்கிறான். ஓகே, இப்போ அவங்க இப்போ ரெண்டு பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி தானே, உங்கள் தம்பியும் வந்து இது மாதிரி தான். இப்போ வந்து அவன் இப்போ ரெண்டு பேருமே இது மாதிரி மொபைலில் தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? சரி, விளையாடுறதுக்கு தம்பி வந்து அதிகமாக ஃபோனில் யூஸ் பண்ணுவான்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே, சரிங்க. இப்போ நீங்கள் இப்போ ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் நீங்கள் வந்து இங்கே தோட்டத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 days ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலையில் ஃபோன் எடுக்கிறீங்களா, இல்லைன்னா என்ன மாதிரி வேலை பண்ணுறீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். ஓ சூப்பர். ஸோ 6:00 வந்துச்சு, வெரி இதுவாக இருந்தது. 5:30 நான் எந்திரிச்சேன்னா நம்ப முடியல. ஸோ சூரிய ஒரு உதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க, சன்ரைஸ் எல்லாம் எந்திரிச்சு கதவு திறக்கலான்னு பார்க்குறேன், என் டாட் வந்து எழுப்பி விடுறாரு. லேட் ஆயிடுச்சு, விடுந்துருச்சு, சீக்கிரம் வாங்கானு. சரின்னு சொல்லிட்டு நான் கதவை ஓப்பன் பண்ணுறேன், சரி இப்போ வெளியில் போவோன்னு. கதவு ஓப்பன் பண்ணோடனே இருட்டாக இருக்கு, ஷாக் ஆயிடுச்சு. ஏதாவது லைட் ஏதாவது இருந்துச்சா? ஓகே, பார்த்தா 5:30 தான் டைம். ஸோ அதுக்குள்ள எந்திரிச்சுட்டேன்னா எனக்கு தான். இப்போ எந்திரிச்சிங்களா? இப்போ வந்து எந்திரிச்சோன்னா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ எந்திரிச்ச உடனே கௌஷெட்டுக்கு வந்துருவேன். கௌஷெட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு மட்டும் தான் பண்ணல, மத்த டைம் தான் வந்து கௌஷெட்டை க்ளீன் பண்ணி அந்த சாணி எடுக்கும்போது ஹெல்ப் பண்ணிட்டு வைக்கோல் போட்டுட்டு அதுக்கு பயோகேஸ் வந்து ரெடி பண்ணிடுவேன். சாணி வச்சு எனக்கு வந்து பிடிக்கும், அதை பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நர்சரி வந்து அதாவது பேக்யார்ட் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி வந்து பயோகேஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோம்மா இப்போ காலையில் எழுந்திரிச்சு வரீங்களா? 6 மணிக்கு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஸோ கவு ஷெட் வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 3 கவு இருக்குது, 3 நாட்டு மாடு. இது வந்து ஈஸ்வரி, அதோட பொண்ணு கயல், அதோட தம்பி வந்து கணேஷ். ஓகே, ஸோ இது அம்மா பொண்ணு தம்பி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க போட்ட சாமி எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணிட்டு சாமியை மட்டும் எடுத்து பயோகேஸ் பிளான்ட்ல போட்டுருவோம். ஓகே, வைக்கோல் எடுத்து போட்டுருவோம். இந்த இங்கே இருக்க வைக்கோல், ஸோ வைக்கோல் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பயோகேஸ் பிளான்ட். நம்ம சாணி கொட்டும் போதே வந்து அது எந்த சாணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, அந்த சாணி கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கோ, அந்த சாணி எடுத்து பயோகேஸ் பிளான்ட் சிமெண்ட் தொட்டியில் போட்டுருவோம். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் முடிச்ச பின்னாடி அங்கே போட்டிருந்த சாணி இருக்குல்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பயோகேஸ் பிளான்ட்டுக்கு போடுவோம். அப்போ நமக்கு கேஸ் கிடைக்க தவிர்த்து. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பயோகேஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா? பயோகேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆ, ஸ்டவ் யூஸ் பண்ணுங்க. எல்பிஜியும் வச்சுருக்கீங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு?
ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயோகேஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, இப்போ பயோகேஸ் பிளான் முடிக்கிறீங்க, சரி அதுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகுதா, ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா? அப்புறம் அப்புறம் என்ன அடுத்து என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கழிச்சு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரஷிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ உங்களுக்கு பாலை காலை எந்திரிச்சு பசிக்காதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையின் சொல்லி மால்ட் குடிக்கும். அது வந்து யார் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க? ப்ரோவா? ஓகே. உங்கள் இங்கே வேலை பார்க்குற இன்டர்ன்ஷிப் அண்ணங்க அண்ணா அக்கா? சரி சரி. ம், ஓகே. இப்போ இதில் வந்து இந்த இதில் இருக்கிறதெல்லாம் உங்களை உங்கள்கிட்ட இருக்க விதைகள்லாம் சேர்த்த விதைகள்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இங்கே இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா கண்டு போட்டுட்டு நாங்கள் சீட் பேங்க்கில் ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த விதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அங்கே வந்து நடுவோம். ம், ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுவீங்க? எஸ். ஸோ இதுதான் வந்து டெய்லி வந்து சொட்டு நீர் பாசனம் அண்ட் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் பண்ண முடியாது. இல்ல தண்ணியை சேமிக்கணும் நினைக்கிறீங்களா? ஸோ தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக தண்ணி விடும்போது டைம் ரொம்ப அதனால டைம் இது பண்ணால் சீக்கிரமாக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி தானே? சரி. பிரேக்ஃபாஸ்ட் யார் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பா? இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு அக்கா வந்தாங்க, சோனா அக்கா. ஸோ அவங்க தான் செஞ்சு தருவாங்க. அடுத்து ப்ரோ, அடுத்து கேப்டன். கேப்டன், ஓகே. எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க. சில டைம் இத முடிச்சிட்டு டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் போறோம், இது இல்லாட்டி இத முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை இருக்கு. டக் நாங்க டக் வச்சிருக்கோம். ஸோ ஓகே, டக்குக்குலாம் சாப்பாடு போடுவோம். ஆமா, டக் டக்குக்கு சாப்பிடுவோம். ஆ, சாதாரணமா சும்மா இத தான் போடணும் இல்ல. பப்பாளி, பனானா, டொமேட்டோ, chili, green chili. ஓ, உங்க சூப்பரா சாப்பிடுது போல உங்க ஃபார்ம்ல டக்ஸ்லாம். ரெட் chili. சோ ஏலட்டு வரைக்கும் பழங்கள் போட்டு இவ்வளவு இருக்கும். ஆனா உடனே காலி பண்ணிடு. கோழி, கிண்டி கோழி, டக்கு, அப்புறம் கருப்பு கோழி, கருப்பு சேவல், அப்புறம் முட்டை இருக்குதே ஒரு கோழி தான் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் தீவனம் போடுவீங்க காலைல? சோ மாட்டுக்கு க்ளீன் பண்ணுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி டெய்லியும் கூட பண்ணுவோம். ஓகே. முன்னாடியே பண்ணிருவீங்க.
வந்து அதை பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ வெயில் வந்ததுக்கு அப்புறம் பண்ண ரொம்ப டயர்ட் ஆயிடும், பாதி அதை பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுருவோம். வெயில் வரதுக்கு வெயில் இருந்த பிறகு இது பண்ண முடியாது. கவ் ஷெட் வந்து உள்ள தான் ஈஸியா க்ளீன் பண்ணிரலாம். சரிங்க. பட் 6 to 7 வந்து இத பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து உங்க தம்பியும் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்றாரா? இல்ல. இல்லையா? நோ. இல்ல இல்ல, அவரும் நல்லதா பண்ணதா எல்லாம் கேப்டன் எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஓகே. அவர் கத்துக்குறாரு. அப்படிதானே? நீங்க வந்து அதுக்கு சர்டிபிகேட் தான் வாங்கிறீங்க. ஓ, சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். ஹாய் தம்பி. உங்க பேர் என்ன? ஹரிகிருஷ்ணன். எங்க இருந்து வரீங்க? திண்டுக்கல்ல இருந்து. ஓகே, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் முடிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் அங்கேருந்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? எக்ஸாம் முடிஞ்சனா, எக்ஸாம் முடிஞ்சு ஆனுவல் லீவ் தந்தனால இங்கே வந்திருக்கோம். ஓகே ஓகே. ஒரு தோட்டத்துக்கா? யார் தோட்டத்துக்கு இது? ஓகே. ஸோ இந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு வாரம் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன பண்ணீங்க? இன்றைக்கி என்ன பண்ணீங்க? காலைல எழுந்திரிச்சோன்னே மாடோட சாணி க்ளீன் பண்ணோம். ம். அப்புறம் தண்ணி பாய்ச்சறோம். சரிங்க. அப்புறம் வந்து ஓகே, பயோகேஸ்லாம் பண்ணீங்களா? சரி, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு கேப்டனா? அவர் பேர் ரஜித். ஓகே, அவர் கூட தான் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப்பராக இருந்தீங்களா? ஸோ அங்கே இப்போ நீங்கள் டவுனில் இருக்கும்போது நீங்கள் சும்மா வீட்டில் காலையில் சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக வரும், ஃபோன் மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? இந்த மாடு நாய் பூனை எல்லாத்துக்கு கூட விளையாடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஸோ இது மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுமா மாடு கூட எல்லாம் எப்படி பழகணுன்ட்டு? மாடு உங்களை முட்டுதா? சரி 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 சரி. ஓகே, ஆனால் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ இதுலேருந்து என்ன இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? நம்மளோட உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம், கரெக்டாக? நம்மளே விதை போட்டுக்கிறோம், நம்மளே உணவு எடுத்துக்கிறோம், எல்லாம் நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். அப்படி தானே? எல்லாத்துக்கும் டைம் கிடச்சிருக்குல்ல? ஓகே, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் லீவில் கண்டிப்பாக வந்துடுவீங்களா இங்கே? ஓகே, சொல்லுங்கள், ஏதாவது வாய் தருன்னு சொல்லுங்கள். வருவீங்களா வரமாட்டீங்களா? வருவீங்களா? சரி சரி. ஓகேப்பா, நன்றிப்பா.